சட்னி அரைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கார்த்துக்கான மிளகா, கொஞ்சம் பல்ல பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 மூடி தேங்காய், ஒரு சின்ன டீ டம்ளர் சைஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டையும் போட்டு வதங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அப்படி மேலே பார்க்க வெள்ளை வெள்ளையாக தெரியும். இதோ தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காவையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்படி தான் இருக்கும். தாளித்து கொட்டிட்டு இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.